நண்பர்களே, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல முதல் இன்னிங்ஸ் வந்து இந்தியா ஆதிக்கத்தில் வந்து இருந்துச்சு. ஏன்னா முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி பார்த்தீங்கன்னா 443 ரன்கள் அப்படின்னு அபாரமாக விளையாண்டுருப்பாங்க. அதே சமயம் வந்து ஆஸ்திரேலிய வீரர்களை வந்து அடுத்தடுத்து வந்து அவுட் ஆக்கி 151 ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆக வச்சிருப்பாங்க. ஸோ முதல் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதுவே ரெண்டாவது இன்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்திய வீரர்கள் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து கன்ஃபார்மாக இந்தியா வந்து தோத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இந்திய அணி வந்து தற்சமயம் வந்து இருக்காங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வந்து விகாரி 13 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவை பல முறை வந்து காப்பாற்றி இருக்கக்கூடிய புஜாரா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே கம்மின்ஸ் ஓவரில் வந்து டக் அவுட் ஆயிருக்காங்க. ரெண்டு வீரர்களும் டக் அவுட் ஆனாங்க. சரி, அடுத்து வந்த ரஹானே மற்றும் ரோஹித் இவங்களாச்சும் வந்து அதிரடி காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா ரஹானே 1 ரன்ல அவுட் ஆயிருப்பார், ரோஹித் சர்மா வந்து 5 ரன்ல அவுட் ஆயிருப்பார். தற்சமயம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 54 ரன்னுக்கு வந்து 5 விக்கெட்டை வந்து இழந்திருக்காங்க. ஆடுகளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் அகர்வால் வந்து இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு. மயங்க் அகர்வால் வந்து 28 ரன்ல வந்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருக்காரு. ஸோ ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து ரிஷப் பண்ட் மற்றும் மயங்க் அகர்வால் இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு வந்து நிலச்சி நின்று விளையாண்டாங்க அப்படின்னா இந்திய அணி வந்து ஜெயிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்திய அணி வந்து தோற்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாத பட்சம் வந்து ட்ரா ஆவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. ஸோ இந்திய அணி வந்து நான்காவது நாள் ஆட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.